வணக்கம், வெல்கம் டு போதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுக்கிறேன். இதே கப்பையவே மெஷராக வச்சு இதில் 2 கப்பு வெல்லம், 3 கப் தண்ணிங்க. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நீங்கள் அளந்துக்கணும். நான் இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த கப் வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவு, வெல்லம், தண்ணி மூணுமே நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயும் மெஷர் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த கப்பில் 1 கப் ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் கோதுமை மாவுக்குங்க ரெண்டு கப்பு வெல்லம் போடலாம். வெல்லம் உடச்சி அளந்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வராதுங்க. நான் பாருங்கள் துருவி வச்சுருக்கேன். இப்போது 1 கப் மாவுக்கு அதே கப்பால் பாருங்க 2 கப் நான் துருவி வச்சுருக்கேன். இப்போது 1 கப் கோதுமை மாவு, அதுக்கு 2 கப் வெல்லம், அதே கப்பால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த வெல்லம் கரைஞ்சா போதுங்க, கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். 1, 2, 3 இதுதாங்க அளவு. 1:2:3ங்க. 1 பங்கு கோதுமை மாவு, 2 பங்கு வெல்லம், 3 பங்கு தண்ணிங்க. இதை இப்போ சூடு பண்ணி வடிகட்டிக்கலாம். இது வெல்லம் கரைஞ்சா போதுங்க. பாருங்க வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அல்வா செய்கிறதுக்கு நல்ல கனமான கடாய் இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் அல்வா. நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் நல்ல இரும்பு சட்டி இருந்ததுன்னா அதில் செய்யலாம், இல்லைன்னா இது மாதிரி அடிகனமான சட்டியில் செய்யுங்க. அப்போ தான் நல்லா அல்வா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ கடாயில் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கணும். நெய் சூடாச்சு. நான் 1 கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பில் 1.5 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரி வெளியில் எடுத்துடலாம். இப்போ முந்திரி வறுத்தெடுத்தாச்சுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடாட்டுங்க. பாருங்க நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நெய் நல்லா சூடாகிடுச்சுமா. இப்போ இந்த நெய்யில் போட்டு நல்லா வறுவட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுப்போம். இந்த ஹல்வா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க.
இந்த மாவு நல்லா பொரியட்டும். சரிங்களா, அது நல்லா வெந்துருச்சுங்க. நெய்யில இப்போ ஸ்டவ் சிம் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறது இதுல இதுலயே ஒடிக்கிட்டாங்க. பார்த்து மெதுவாக ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சு செய்யுங்க, என்ன தெரியும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் எந்த கப்பில் அளவெடுத்தாலும் அதே கப்பால் 2 கப்பு வெல்லம், 3 கப்பு வாட்டர் நீங்கள் கடையில் நல்ல பாகு வெல்லம்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒன்றுமே இருக்காதுங்க, சுத்தமாக இருக்கும். சில நேரங்களில் வெள்ளத்தில் மண் மணலெல்லாம் இருக்கும், அதனால தான் வடிகட்டி ஊற்றுறதுங்க. பாருங்க அல்வா எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. இதிலிருந்து இந்த நெய் நம்ம ஊற்றின நெய் பிரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். கைவிடாமல் கிண்டணுங்க. மொத்தமாகவே 10 நிமிஷத்தில் இந்த அல்வா ரெடி பண்ணிடலாங்க. இந்த அல்வா நல்ல டேஸ்டாக இருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுவோம். இது நல்ல கெட்டியான சட்டிங்கிறதுனால அடி பிடிக்காம இருக்குங்க. நம்ம ஊற்றின நெய் இன்னும் பிரிஞ்சு வரலைங்க. பாருங்க நம்ம ஊற்று நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க.
அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக நெய் போடலாங்க. இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நெய்யெல்லாம் கசிய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அல்வா ரெடி ஆயாச்சு.
நம்மளோட வீட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ சீக்கிரம் 10 நிமிஷத்தில் செஞ்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பாருங்க ஹல்வா எவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.